الحمد لله الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே ஸலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபயு தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, சியாப் சலஃபி அவர்கள் சென்ற 6ஆம் தேதி ஒரு வீடியோ ஒன்று, ஒரு பேச்சு ஒன்று பேசி போட்டிருந்தார். அதுக்கு தலைப்பு போட்டிருந்தார், அன்சார் ஆஸ்திரேலியா பிறையும் அன்சார் தபிலிக்கியும் என்று ஒரு தலைப்பு போட்டிருக்கிறார். அந்த தலைப்பு ஒரு காழ்ப்புணர்ச்சியை, ஒரு தனிநபரை கடுமையாக சாடக்கூடியதாக அது இருக்குது. அதனால தான் நாம் சியோனிச பாணியில் சியாப் சலஃபி அப்படின்ற ஒரு தலைப்பில் பேச போகிறேன் என்று நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன். ஏன் அப்படி போட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் கொமாண்ட் அழினாங்க, ஏன் ஒரு தனிநபரை நீங்கள் எழுக்கிறீங்க, எஸ்எல்டிஜே டிஎன்டிஜே பாணிக்கு நீங்கள் வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி. ஏன் நான் அப்படி போட்டிருந்தேன்டா, அவருக்கு அந்த வழி விளங்கணும். ஏன்னா இந்த பெருநாள் தினத்தில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டதுன்னு அவருடைய பேச்சை ஆரம்பிக்கிறார். சலசலப்பு ஏற்படலை, சலசலப்பை ஏற்படுத்தினாங்க. அதாவது சென்ற திங்கக்கிழமை சக்குடிய நாள், மக்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக விளங்கணும். ரமலான் ஆரம்பிக்கிறதுக்கு பிறைய எதிர்பார்க்கறதும், ரமலானை முடிச்சுட்டு பெருநாளை கொண்டாடுறதுக்கு பிறைய எதிர்பார்க்கறதும் சக்குடைய நாளில் தான். அதாவது இந்த மாதத்தினுடைய 29வது நாளில் தான் பிறைய எதிர்பார்க்கறது. அன்றைக்கு பிற தெரியலன்னு சொன்னால் அடுத்த நாள் பிறைய எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ சென்ற திங்கக்கிழமை நம்ம பிறைய என்ன செஞ்சோம், எதிர்பார்த்தோம். உலகம் பூராக எங்கேயுமே அன்னைக்கு வந்து பிற என்ன செய்யலை, தெரியலை. அதனால் நாங்கள் அறிவிப்பு செஞ்சுருந்தோம், 30வது நோன்பை பிடிச்சிக்கோங்க என்று அறிவிப்பு செய்திருந்தோம். இப்போ 30வது நோன்பை நாங்கள் பிடிச்சிட்டு இருக்கும்போது, நம்மளை விட 4 மணித்தியாலம் முந்தி இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவில் பிற தென்படுது. மக்கள் நல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கணும், இந்த சியாப் செலவி வேணுமென்றே குட்டையை குழப்புறாரு. அன்றைய ஆஸ்திரேலியா வந்து சர்வதேச பிறை அடிப்படையில் 30 நோன்பை முடிச்சுட்டு இருக்கும்போது புற தென்படுது. அன்னைக்கு புறையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு அந்த புறச்செய்தி தேவையே இல்லை. அதான் நாள் முடிஞ்சு போச்சு, அடுத்த நாள் சக்குடைய அந்த நாள் சக்குடைய நாள் இல்லை, விளங்கிட்டா. அப்போ வந்து புற வானத்தில் தோணுது. புற தோன்றும் போது நாங்கள் என்ன செய்கிறோம், அவங்களும் 30வது நாளை முடிச்சுட்டு தான் புற தோணுது, நம்மளும் 30வது நோன்பை திறக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். அப்போ நேரத்தை நம்மளை விட முந்தி. இப்போ நம்ம கிழக்கு மாகாணத்தில் நோன்பு திறக்கும் போது கொழும்பில் நோன்பு திறக்காம தான் இருப்பாங்க. ஒரு சின்ன இலங்கைக்குள்ளேயே 6 நிமிஷம் நமக்குள்ள வித்தியாசம் இருக்குது. அது மாதிரியாகத்தான் இந்த ஆஸ்திரேலியாவில். இதில் அந்த கிழக்கு நோக்கி தகவலை கடத்துறது அல்லது மேற்கு நோக்கி தகவலை கடத்துறதுங்கிற வைத்தியரின் வாதத்தை நான் எடுக்க வரலை. வைத்தியரின் வாதம் ஒரு குடிவாதம். அதில் வந்தது என்னன்னு சொன்னால், தகவல் கிடைச்சதை யார் எடுப்பாங்க, நோன்பு 28ல் இருக்கிற ஒருத்தருக்கு புறச்செய்தி வந்தா என்ன செய்வார், அடுத்த நாள் பிறநாள் எடுப்பாரா? இல்லை, அவர் அடுத்த நாள் 29 முடிக்கணும், முடிச்சிட்டு தான் எடுப்பார். எனவே இங்கே வந்து கிழக்கு மேற்கு எல்லாம் கிடையாது, சக்குடைய நாளில் தான் புறையை எதிர்பார்ப்பாங்க. நமக்கு தான் சக்குடைய நாள் முடிஞ்சு போச்சு. சரி, நமக்கு சக்குடைய நாள் முடிஞ்சு போய் அந்த பிரயாண கூட்டத்தில் ஹதீஸ் அடிப்படையில் நாங்கள் நோன்பு பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பிரயாண கூட்டம் வந்து என்ன சொல்லுது, நாங்கள் நேற்று புறையை கண்டுட்டோம்ன்றாங்க. அப்போ அவங்க எப்போ புறையை பார்த்துருக்கிறாங்க, சக்குடைய நாளில் புறை பார்த்துருக்கிறாங்க. ஹதீஸ தெளிவாக விளங்கணும் மௌலவி, ஏன் இப்படி குழப்புறீங்க மக்களை? மக்களுக்கு வந்து அந்த அந்த பிரயாண கூட்டம் வந்து என்ன சாட்சி சொல்லுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன சாட்சி சொல்றாங்கன்னு சொன்னா, ஃபஷஹிது அன்னஹும் ரஅவல் ஹிலால பில் அம்ஸ், நேற்று நாங்கள் புறையை பார்த்தோம் அப்படித்தான் சொன்னாங்க. இப்போ பார்த்தோம்னு சொன்னாங்களா, 30வது நாள் நாங்களும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்களா? கிடையவே கிடையாது, நேற்று பார்த்தோம் நாங்கள். அப்போ சக்குடைய நாளில் உலகத்தில் எங்கேயோ ஒரு இடத்த புற பார்த்துருக்கே அப்படின்னு சொன்னால் நாங்கள் நோம்ப விடுவோம். சக்குடைய நாளில் புற பார்க்கலையே, 30வது நாளில் தான் என்ன செய்யுது, ஆஸ்திரேலியாவில் புற தென்பட்டு இருக்குது, நம்மளை விட 4 மணித்தால முந்திங்கிறதுனால அவங்க பார்க்கும்போது நம்ம நோம்பு திறக்கலாம், அவ்வளோதான். இது ஒரு குழப்பமா? குழப்பமே கிடையாது. இப்போ ஒரு வாதத்தை முன்வைக்கிறார் சியாப் சலஃபி. என்ன முன்வைக்கிறாருன்னா, நான் நினைக்கிறேன் ஒரு 2005-2006 காலப்பகுதி நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சுனாமிக்கு முன்னதாகத்தான் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, ஒரு வாதத்துக்கு அப்படியே எடுத்துக்கோங்களேன், மக்கள் வந்து புற எதிர்பார்க்குறாங்க, புற தெரியல, நோன்பு இல்லாமல் இருக்கிற நேரத்தில் எந்த நாடுன்னு மறந்து வச்சு ஆஸ்திரேலியாவில்ன்றீங்களே, எங்கேயோ புற பார்த்ததாக தகவல் வந்தது, அன்சார் மௌலவி அறிவித்தார் லுஹருக்கு முந்தின ஒரு நேரத்தில், எல்லாரும் நோன்பு பிடிங்க
சாப்பிட்டவங்க சாப்பிடாதவங்க எல்லாம் நோம்ப பிடிங்கன்னு அறிவிச்சார். அப்ப அது ஒரு நிலைப்பாடு, இது ஒரு நிலைப்பாடு, அது சரியா இது சரியா அப்படிங்க. முன்ன உங்களுக்கு மூளை சரியில்லை, என்ன நீங்க என்ன சொல்றீங்க, அது வேற இது வேற. அப்ப மாசத்தை 30 பூர்த்தி அடைஞ்சிட்டு அடுத்த நாள் தான் நோம்புண்டு, நோம்பு பிடிக்காம இருக்கிற நேரத்துல அந்த தகவல் சக்குடைய நாள்ல புற தென்பட்ட செய்தி கொஞ்சம் பிந்தி கிடைக்குது நமக்கு. இந்த தொலை தொடர்பு அது இதுல எல்லாம் கொஞ்சம் லேட் ஆகி நேற்று புற பார்த்துட்டாங்களாமே அப்படிங்கிற செய்தி வந்தோடனே அப்ப அது ஊர்ஜிதப்படுத்தப்படுது. சும்மா உடனடியா எடுத்து போடல, அந்த நாட்டுக்கு தொடர்பு கொண்டு, அந்த நாட்டில் உள்ள உலமா சபையை தொடர்பு கொண்டு, அங்கே இருக்கிற மக்களை தொடர்பு கொண்டு, உண்மையில கண்ணால கண்டதுனா சாட்சிகள் எல்லாம் இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் தெளிவா எடுத்து, அந்த நாட்டில் உள்ள நம்ம மக்கள்கிட்ட எல்லாம் பேசி பார்த்து அன்றைய முழு நியூஸையும் எடுத்து, அப்போ வந்து நேற்று பிறகு தெரிஞ்சுதான் இருக்குது, நமக்கு தான் தகவல் லேட்டு அப்படின்ட்டு தெரிஞ்சு நாங்கள் என்ன செஞ்சோம், நாளை வந்து பாதியில இருந்து நாங்கள் நோம்ப ஆரம்பிச்சோம். இதுவும் நபி வழிதான், நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னங்கறாங்க, இந்த ஹதீதை வைத்து என்ன செய்யறாங்க, எடுக்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி அறிவிப்பிச்சாங்க, யார் சாப்பிட்டாங்களோ யார் சாப்பிடலையோ எல்லாரும் நோம்ப தொடர மாட்டாங்க. அப்ப அது ஒரு நிலைப்பாடு, இது ஒரு நிலை, அதுவும் ஒரு இதுவும் ஒரு, ரெண்டுமே ஹதீஸுடைய நிலைப்பாடு தான், புரிஞ்சுக்காம பேசுறீங்க. அதுவும் சக்குடைய நாள்ல பார்த்ததாக தகவல் வந்துச்சு, இருந்த நோம்ப தொடர்ந்தோம். இது சக்குடைய நாள்ல பாக்கல, 30 நாளை முடிச்சிட்டு பிறைய பாக்குறாங்க, அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, ரெண்டுமே ஹதீஸ்ல இருக்கிறோம், இதுல எங்கேயுமே மனு இச்சை கிடையாது அப்படிங்கிறத மௌலவி அவங்க புரிஞ்சு கொள்ளணும். இது ஒரு காழ்ப்புணர்ச்சி, வேணுமென்றே ஒரு குழப்பத்தை உண்டாக்குற ஒரு விஷயம் அப்படிங்கறத நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது பாருங்க, இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இலங்கையில அன்சார் மௌலி மட்டுமா தபிலிக்கு அந்த சர்வதேச புறை, அன்சார் மௌலி மட்டும்தான் சர்வதேச புறையா, இது எவ்வளவு பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சி. அன்சார் மௌலி அக்கறை பத்தில என்றால் அட்டாலஜனை இருக்குது, காத்தாங்குடி தாருலாசர் இருக்குது, என்டிஜே சஹரமௌல இருக்குது, திஹாரி இருக்குது, ஏசிடிஜே இருக்குது, கொழும்பி இருக்குது, புத்தளம் இருக்குது, எவ்வளவோ ஊர்கள் இருக்குது, எல்லாருமே இதே முடிவில் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த சர்வதேச புறை அடிப்படையில் இருக்கிற மௌலைமார்கள் தெளிவா தான் இருக்கிறாங்க, குழம்பி போகல. இது என்னமோ அவர் என்ன சொல்றாரோ, நாங்கள் சர்வ பெரும்பான்மையான சமூகம், நாங்களும் சர்வதேச புறையெல்லாம் இருந்தோம்னு சொல்றாரு. நீங்க குழம்பிட்டீங்க, நாங்க என்ன செய்ய, அதுக்கு உங்களுக்கு விஷயம் விளங்கல்ல. எல்லாருமே அந்த நாள்ல என்ன செஞ்சாங்க, நோம்ப விடாம தான் தொடர்ந்தாங்க. அது என்ன, அன்சார் மௌல மட்டும் நீங்க சாடுறது, அதுதான் நான் சொன்னேன், இந்த சியோனிச பாணியில் என்று ஏன் அன்சார் மௌல மட்டும் சாடுறீங்க, ஏன் மத்த மௌலியமாரே ஏன் பேச முடியாது, ஏன் அங்க பேச முடியாது, உங்க சொந்த மச்சான பேச வேண்டியதானே அமீர் அன்சார் மௌலவிய, அவரு பேச வேண்டியதானே, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க. அப்ப இது ஒருத்தரை தனிப்பட்ட முறையில தாக்குறீங்க, நீங்க ஒரு தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் போட்டு ஒரு காழ்ப்புணர்ச்சி காட்டுறீங்க, உள்நோக்கம் என்னன்னு தெரியாது, அல்லாஹ் அலம். ஒரு ஒரு தனிப்பட்ட மனிதன் தாக்கணுங்கிறதுக்காக அன்சார் மௌலவியில ஒரு ஒரு மாசுபடுத்தப்பட வேண்டும் என்கிறதுனால நீங்க என்ன செய்யறீங்க தெரியுமா, மார்க்கத்தையே மக்களுக்கு மறைக்கிறீங்க. தெளிவான ஒரு விஷயம் இது, சக்குடைய நாள்ல புற பார்க்கப்படல இதுன்னு நல்லா தெரியுது. நீங்க சொன்னது இடையில நோம்ப பிடிக்க சொன்னது சக்குடைய நாள்ல புற பார்த்த செய்தியை வச்சு தெளிவா தான் நம்ம இருக்கிறோம். நீங்களும் குழம்பி மக்களையும் குழப்பிட்டு தலைப்பு வேற அடுக்கு மொழியில போட்டிருக்கிறீங்க, ஆஸ்திரேலியா புறையும் அன்சார் தபிலிக்கும். ஏன்னா ஆஸ்திரேலியா புறையும் அன்சார் தபிலிக்கும் தான் தலை போடணுமா, ஏன் அரஹமொழி என்று தலை போட்டா என்ன கேட்கிறேன், ஏன் அரஹமொழி என்று போடு, தாருலாசர் என்று போடு, ஏசிடிஜி என்று போடு, அப்ப மத்ததெல்லாம் விட்டுட்டு ஏன் இங்க இங்க மட்டும் தாக்குற நீ, அப்ப உன்னுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய நோக்கம் என்ன, ஒரு மார்க்க விளக்கத்தை மக்களுக்கு கொடுக்கறாரு, நாம சட்டத்தை சொல்லிட்டு போங்க, ஆனா மார்க்க விளக்கம் சொல்ல வரல, நீங்க ஒரு ஆள் டிமேஜ் பண்ணணும், அதான் உங்க நோக்கம். அப்ப ஒரு தனி நபரை டிமேஜ் பண்றதுக்காக இதை நீங்க எடுக்கிறீங்க. எனவே மக்கள் தெளிவா தான் இருக்கிறாங்க, பாமர மக்களுக்கு நல்லா தெரியுது, இவர் பேசி போட்டோன்னு பாமர மக்களே பதில் போட தொடங்கிட்டாங்க. என்ன சியாப் செலவி உங்களுக்கு புரியலையா, 30 பூர்த்தி ஆகிட்டு தானே அவங்க புற பார்த்ததாக நீங்களே சொல்றீங்க, அப்புறம் எதற்கு குழம்புறீங்க, ஏன் மக்களை குழப்புறீங்க, தெளிவா தானே இருக்குதுண்டு, எத்தனை பாமர மக்கள் உங்களுக்கு எதிராக பேசி போட்டாங்க. அப்ப ஏன் இந்த நிலப்பாடு இருக்கணும், தயவு செஞ்சு அல்லாஹ் பயந்துக்கோங்க, இஹ்லாஸோட இருங்க, தனிப்பட்ட நபரை தாக்கணுங்கிறதுக்காக மார்க்கத்தை மறக்காதீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக.